அந்த குழந்தை. ஆமா ஒரு பையனும் கூட இருக்கானே. குறி வச்ச குருவிக்கு பக்கத்துல எது இருந்தாலும் அழிய வேண்டிதான். ஜக்கே மணி ஸ்டார்ட் பண்ணு. அடிபட்ட குழந்தை எந்த வரல இருக்காங்க? 201 என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? டோன்ட் வரி டோன்ட் வரி, சத்தம் நிறைய வீணாயிடுச்சு. பயப்படாதீங்கம்மா, சத்தம் கொடுக்கணும். சத்தம் ஸ்டாக் இல்ல, இவங்களோட பிளட் டெஸ்ட் காமிச்சிருக்கேன். நீங்க யாராவது ரத்தம் கொடுக்கணும்னு நினைச்சீங்களா, உங்க பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போனீங்களா உதவியா இருக்கும். டாக்டர் சார், எங்களோட ரத்தம் யாராவது குழந்தைங்களுக்கு சேருதா? சாரி, எதிர்பாராதபடியா குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஏ பாசிட்டிவ் பிளட் ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல உங்களோட யாரோட பிளட்டும் குழந்தைங்களுக்கு சேரவே இல்லை. என் பேர் பிரான்சிஸ், நான் ஒரு கிறிஸ்துவன். என் பிளட் குரூப்பும் ஏ பாசிட்டிவ் தான். நீங்க விருப்பப்பட்டா நான் பிளட் கொடுக்க தயாரா இருக்கேன். வாப்பா, கிருஷ்ணனோட ரத்தம் நம்ம குழந்தைக்கு வேணாம்ப்பா. ஆமாங்க, நம்ம குழந்தை கூட யாராவது இந்துவோட ரத்தம் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுங்க. உனக்கு உயிர போகும்போது ரத்தம் தேவைப்பட்டா என்ன குரூப் பார்க்கணுமே தவிர என்ன ஜாதி ரத்தம்னு பார்க்க கூடாது. கங்கையும் காவிரியும் கோதாவரியும் கடல்ல கலக்குது. அது கடல கலந்ததுக்கு அப்புறம் இதுதான் கங்கை, இதுதான் காவேரி, இதுதான் கோதாவரின்னு எப்படி தெரித்தறியா இடம்பிரிச்சு பார்க்க முடியாதோ அதே மாதிரிதான் ரத்தத்திலே என்னென்ன ஜாதின்னு பிரிச்சு பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. இப்ப நமக்கு உயிர் தான் முக்கியமே தவிர ஜாதி இல்ல. டாக்டர், உங்க கடமையை நீங்க செய்யுங்க, கடவுள் உங்களை காப்பாத்துவார். டோன்ட் வரி. பிடி பிரான்சிஸ், 300 ml பிளட் கிடைச்சிருச்சு, போதும் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் டயர்ட் ஆகல டாக்டர், டயர்ட் ஆகும்போது நானே சொல்றேன். காட் இஸ் கிரேட். ரொம்ப நன்றி டாக்டர், என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க. ஒரு முஸ்லீமா இருக்கிற என் உடம்புல ஓட ரத்தம் என் பேரனுக்கு சேரல, ஒரு இந்துவா இருக்கிற உங்க உடம்பு ரத்தம் உங்க மகளுக்கு சேரல, ஆனா ஒரு கிறிஸ்தவரோட உடம்புல ஓடுற ரத்தம் தான் நம்ம ரெண்டு பேரும் குழந்தைகளுக்கும் ஒன்று சேர்ந்துருக்கு. ஆக எல்லாரும் உடம்புலையும் ஓடுறது நம்ம ஒரே ரத்தம் தான், ஆனா வழிபாடுகளும் வழக்கங்களும் தான் மாறிப்போச்சு. யூ ஆர் கரெக்ட். குழந்தைங்க முழிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் வாங்க ப்ரேயர் ரூம்ல இருப்போம். வாங்க டாக்டர், பாரபட்சமே இல்லாம எல்லா சாமி படத்தையும் ஒன்னா வச்சிருக்கீங்களே. வியாதி எல்லாருக்கும் தானே வருது. சீரியஸ் கண்டிஷன்ல வர பேஷண்ட்களுக்கு வேண்டியவங்க அவங்க உங்க கடவுளை பிரார்த்தனை செய்ய தான் இந்த ஏற்பாடு. மூணு மத கடவுளும் இருக்கு, அதுல ஐயப்பனும் இருக்க வேண்டிய காரணம். எல்லாரும் சேர்ந்து மத சார்பில்லாம வழிபடுற தெய்வம் ஐயப்பன். அந்த தெய்வத்தை நானும் நம்புறேன், அதனால தான் அவரையும் வச்சிருக்கேன். கிறிஸ்தவரோட ரத்தத்தையும் இந்து முஸ்லீம் ரத்தத்தையும் ஒன்னா கலந்து ஜாதி மதம் இல்லைங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நம்மளை வச்சு ஐயப்பன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கான். ஐயப்பனுக்கு தான் எம்மதமும் சம்மதமாச்சு. சாவியே மதமும் சம்மதமும் சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒன்னு
சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. ஐயனும் அல்லாவும் இயேசுவும் வேறில்லை, ஐயனும் அல்லாவும் இயேசுவும் வேறில்லை. சபரிமலை சன்னதியில் வேதங்கள் ஏதும் இல்லை, வேதங்கள் ஏதும் இல்லை. எம்மதமும் சம்மதமும் சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. பாட்டியா செய்யுங்க, மானசீகமா இயேசுவை தொழுது வாழ்த்து வாங்கி செல்லுங்க. ஐயன் மலையிலோ மசூதி இருக்கு, பாட்டியா செய்யுங்க, மானசீகமா இயேசுவை தொழுது வாழ்த்து வாங்கி செல்லுங்க. பாரபட்சமின்றி காக்கும் பரமணி மகனே, பாரபட்சமின்றி காக்கும் பரமணி மகனே. சகல ஜாதி மதங்களுக்கும் நாயகனவனே, எம்மதமும் சம்மதமும் சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. நம்ம உடம்பிலே நம்ம பெற்றதெல்லாம் தாய்தானே இந்த உலகிலே. ரத்தம் எல்லாம் ஒரு நிறந்தானே, நம்ம உடம்பிலே நம்ம பெற்றதெல்லாம் தாய்தானே இந்த உலகிலே. ஆண் ஜாதி பெண் ஜாதி இரு ஜாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி இரு ஜாதி தான். இத நமக்குணர்த்தும் இருமுடிதான், அது சேரும் திருவடிதான். எம்மதமும் சம்மதம் என்ன சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. ஐயனும் அல்லாவும் இயேசுவும் வேறில்லை, ஐயனும் அல்லாவும் இயேசுவும் வேறில்லை. சபரிமலை சன்னதியில் வேதங்கள் ஏதுமில்லை, வேதங்கள் ஏதுமில்லை. எம்மதமும் சம்மதமும் சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க நீங்க. சாமி, வேண குழந்தைங்க மேல மோதனவங்களுக்கு தண்டனையே கிடையாதா? உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பாங்கிற மாதிரி தப்ப பண்ணவன் தெய்வ தண்டனையிலிருந்து என்னைக்குமே தப்பிக்கவே முடியாது. ஒரு சந்தேகம் சாமி. என்ன? உண்மையான பக்தன அந்த ஐயப்பன் சில சமயம் சோதிக்கிறானே, அது ஏன் சாமி? ஐயப்பன் ஒரு உக்கிரமான தெய்வம். அவன் சோதனைக்கு பின்னாடி மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயமா வச்சிருப்பாங்கிறத நான் பரிபூரணமா நம்புறேன். வாசுசாமி வாசுசாமின்னு ஒரு சாமி, ரொம்ப நல்ல சாமி. தாய்க்கு நாம எப்படி மரியாதை கொடுக்கறோமோ அதே மாதிரி இந்த மாலைக்கும் மரியாதை கொடுக்கற ரொம்ப நல்ல சாமி. அந்த சாமி வாழ்க்கையில ஏற்பட்ட சங்கடத்தை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சொல்லுங்க சாமி. மலைக்கு போயிட்டு வந்த ஒரு நாள், இந்த மாதிரி உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலை இல்ல, என் சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்வேன். எங்க தலைக்கு மேல வளர்ந்த பையன் இருக்கும் போது உங்களுக்கு ஏங்க இந்த வயசுல இப்படி கீழ்த்தரமா புத்தி போகுது? என் கூட பழகுறது கீழ்த்தரம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை கேட்டுட்டு பேசாம இருக்கீங்களே. இத பாருங்க, நானும் இந்த வீட்டுல வாழணும்னு வரல,